வீடியோவில் டியூஆல் சிம்பிளக்ஸ் மெத்தட் பற்றி பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம வெல்கம் இஜினஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே க்ரியேட் கூட பெல்லை கானேம் க்ளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஓகே டியூயல் சிம்பளெக்ஸ் மெத்தடில் இன்னைக்கு மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஸோ மேக்ஸிமைஸ் இஸ் எட் ஈக்குவல் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ subject to எக்ஸ் ஒன் x2 எக்ஸ் டூ or ஆர் to 1, ஒன் டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ கிரேட்டர் தேன் ஆர் x2 greater எக்ஸ் ஒன் கம்மா to 0. தேன் ஆர் ஸோ நமக்கு இங்கே வந்து greater than ஆர் equal டு சிம்பிள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கிரேட்டர் than ஆர் equal to சிம்பிளில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளாக சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு வந்து கண்டிஷனை வந்து minus கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ minus கொண்டு multiply பண்ணி எழுதியிருக்கோம் ஸோ மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு மைனஸ் ஒன் அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் மைனஸ் டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஓகேவா ஸோ இனி வந்து கண்டிஷனில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் மாற்றினதுக்கப்புறம் நம்ம சேம் சிம்ப்ளக்ஸ் மெத்தடில் பண்ணுற மாதிரி தான் ஸ்லாக் வேரியபிள் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அதே மாதிரி செகண்ட் கண்டிஷனில் ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் டூ ப்ளஸ் எஸ் டூ ஈக்வல் டு மைனஸ் டூ ஓகேவா இனி வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் ஸோ நம்ம இனிஷியல் டேபிள் பார்க்கலாம் ஓகே இனிஷியல் டேபிளில் வந்து வேரியபிள்ஸ்க்கு நேராக வந்து கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிருப்பீங்களா ஸோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஜீரோ எஸ் ஒன் ஜீரோ எஸ் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு ஸோ அதே மாதிரி எஸ் ஒன் எஸ் வந்து எழுதிடலாம் பேசிக் வேரியபுளுக்கு ஸோ இங்கே வந்து ஜீரோ இங்கே வந்து ஜீரோ ஸோ வந்து கோஎஃபிஷியன்சி இதுக்கும் எழுதியாச்சு ஸோ நம்ம வந்து இக்வேஷன்ஸை பார்த்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட கண்டிஷன் என்ன மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எஸ் ஒன் ஈக்வல் டூ மைனஸ் ஒன் ஓகேவா ஸோ அப்போ இங்கே வரும் என்ன வரும் எக்ஸ் ஒனுக்கு வந்து மைனஸ் ஒன் அதே மாதிரி எக்ஸ் டூக்கும் மைனஸ் ஒன் எஸ் ஒனுக்கு ஒன் எஸ் டூ இல்லை ஃபஸ்ட்டு இதில் ஸோ ஜீரோ இங்கே வந்து மைனஸ் ஒன் ஓகேவா அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் எழுதிக்கலாம் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஸீரோ ஒன் மைனஸ் டூ ஓகேவா ஸோ இனி இசட் ஜே பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த டேபிளுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னால் இங்கே ஜீரோ இருக்கனால ஜீரோ கொண்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது இசெட்ஜே வந்து ஜீரோ தான் ஸோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே இனி இசெட்ஜே மைனஸ் சிஜே பாருங்கள் ஸோ இங்கே வந்து ஜீரோ இந்த இடத்துல ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ஜீரோ மைனஸ் மைனஸ் த்ரீ ஸோ மைனஸ் மைனஸ் தரும்போது ப்ளஸ் த்ரீ ஸோ இந்த இடத்துல என்ன வரும் ப்ளஸ் ஒன் இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ என்ன சிப்ளெக்ஸ் மெத்தடுக்கும் டியூல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம வந்து மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ இந்த சேட் பார்ப்போம் மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ இங்கே பார்ப்போம் பட் டிவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் அது அப்படியே ரிவர்ஸ் மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ இங்கே பார்க்கணும் மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ வந்து இங்கே பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மைனஸ் டூ தான் வந்து மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ரோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து ரோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு ஸோ இனி வந்து மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ பாருங்கள் மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ என்னது ஒன் ஸோ அப்போ நம்ம வந்து இந்த காலத்தையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து காலம் செலக்ட் பண்ணியாச்சு ஸோ இனி வந்து நம்மளோட என்டரிங் வேரியபிள் என்ன இங்கே எக்ஸ் டூ ஸோ என்டரிங் வேரியபிள் எக்ஸ் டூ வந்து நமக்கு என்டரிங் வேரியபிள் லீவிங் வேரியபிள் என்னது எஸ் டூ கீ வந்து என்னது மைனஸ் த்ரீ ஸோ அப்போ நம்ம அதை எழுதிக்கலாம் என்டரிங் வேரியபிள் என்னது எக்ஸ் டூ லீவிங் வேரியபிள் எஸ் டூ கீ வந்து மைனஸ் த்ரீ ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஹைட்ரேஷன் டேபிளில் வந்து கோஎஃபிஷியன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே என்ன வரும் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஸோ என்டரிங் வேரியபிள் போன டேபிளில் நமக்கு என்ன கிடைச்சிச்சு என்டேரிங் வேரியபிள் ஸோ என்டரிங் வேரியபிள் என்னது எக்ஸ் டூ லீவிங் வேரியபிள் என்னது எஸ் டூ ஸோ அப்போ அதை நம்ம எழுதிக்கலாம் என்டரிங் வேரியபிள் எஸ் டூ இருந்த இடத்துல வந்து எக்ஸ் டூ வரும் ஸோ அப்போ இங்கே தானே எக்ஸ் டூ இருந்துச்சு ஸோ அப்போ எக்ஸ் டூ இந்த இடத்துல வந்து எஸ் ஒன் ஓகேவா ஸோ எனி வந்து நம்மளோட ப்ரீவியஸ் டேபிள் பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பைவட் எலமெண்ட்டை கொண்டு இந்த டோட்டல் வேல்யூஸையும் வந்து டிவைட் பண்ணி எழுதணும் ஓகேவா ஸோ டிவைட் பண்ணி எழுதும் போது மைனஸ் டூ டிவைட் பை மைனஸ் த்ரீ ஸோ நமக்கு என்ன வரும் மைனஸ் டூ டிவைட் பை மைனஸ் த்ரீ வந்து டூ பை த்ரீ புதுனா டூ பை த்ரீ இந்த இடத்துல என்ன வரும் ஒன் இங்கே வந்து சீரோ இங்கே வந்து ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ ஸோ இங்கே வந்து டூ பை த்ரீ ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் டேபிள் பார்த்து நம்ம வந்து பைவட் எலமெண்ட் வச்சு டிவைட் பண்ணி எழுதியிருக்கோம் ஓகேவா ஓகே டிவைட் பண்ணி எழுதியாச்சு ஸோ அதுமாதிரி கோயபிஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இங்கே என்ன வரும் எக்ஸ்டூக்கு மைனஸ் ஒன் இங்கே வந்து ஜீரோ ஓகேவா ஸோ இனி ஓல்டு வேல்யூ ஆஃப் எஸ் ஒன் எழுதி நியூ வேல்யூ ஆஃப் எக்ஸ் டூ கூட எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன பண்ணணும் நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேபிள் இந்த இடத்துல கீ இருந்துச்சு ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு ஜீரோ வரணும் சரி அப்போ ஓல்டு வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு எஸ் ஒன்று எழுதிக்கோங்க ஓகே நம்ம ஓல்டு வேல்யூ ஆஃப் எஸ் ஒன் எழுதிருக்கோம் ஸோ ஓல்டு வேல்யூ ஆஃப் எஸ் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் ஒன் இருக்குது நமக்கு நியூ வேல்யூ ஆஃப் எக்ஸ் டூவில் வந்து இங்கே ஒன் இருக்குது ஸோ அப்போ அதனால இதில் வந்து எதை எந்த வேல்யூ கொண்டு மல்டிப்ளை பண்ண வேண்டாம் ஒன் இருக்கனால இன்ட்டு ஒன் அந்த மாதிரி தான் ஸோ அதனால் இங்கே அதே மாதிரி மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அதனால் மைனஸும் பண்ண வேண்டாம் ஆட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் டேரெக்டாக மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ பை த்ரீ ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் மைனஸ் ஒன் பை த்ரீ ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் ஒன் பை த்ரீ ஓகே ஸோ இங்கே வந்து ஒன் இங்கே ஜீரோ இந்த இடத்துல வந்து மைனஸ் ஒன் பை த்ரீ ஓகேவா ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் டேபிளில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் எஸ் ஒன் ரோவில் ஓகே ஸோ எஸ் ஒனுக்கு மைனஸ் ஒன் பை த்ரீ ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ ஸோ நம்ம வந்து இசட்ஜே வேல்யூ கால்குலேட் பண்ணி எழுதிக்கலாம் இங்கே மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால மைனஸ் ஒன் கொண்டு எது எல்லாத்தையும் மட்டுமே பண்ணும்போது ஒரு மைனஸ் மட்டும் வரும் அப்படின்னா ஸோ அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் டூ பை த்ரீ இந்த இடத்துல வந்து மைனஸ் ஒன் ஜீரோ இங்கே ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஓகேவா ஸோ இசட்ஜே கேல்குலேட் பண்ணியாச்சு இனி இசட்ஜே மைனஸ் சிஜே ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது மைனஸ் டூ பை த்ரீ இருக்குது இங்கே ஒரு ஃபார்முல ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் த்ரீ ஸோ மைனஸும் மைனஸும் தரும்போது ப்ளஸ் த்ரீ ஓகேவா ஸோ அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன இருக்கும் நயன் மைனஸ் டூ அப்போ நயன் மைனஸ் டூ என்னது செவன் பை த்ரீ ஓகேவா செவன் பை த்ரீ எழுதியாச்சு ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்னது இங்கே மைனஸ் ஒன் மேலே இங்கே ஒரு ஃபார்முல மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஒன் ஸோ அப்போ என்னது ப்ளஸ் ஒன் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன முது நமக்கு ஜீரோ இங்கேயும் ஜீரோ இங்கே வந்து ஒன் ப்ரீ ஓகேவா ஸோ இசட் ஜே மைனஸ் சி ஜேயும் பண்ணியாச்சு ஸோ இனி மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ பாருங்க மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் வேலூ இருக்கிறனால மோஸ்ட் நெகட்டிவ் வேலியூ இருந்து மைனஸ் ஒன் பை த்ரீ ஸோ இந்த ரோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வந்து மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவில் ரோ வந்து செலக்ட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ அடுத்தது வந்து மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ பார்க்கும்போது ஒன் பை த்ரீ தான் வந்து மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ ஸோ இந்த காலத்தை வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம மெயின்டெய்னிங் வேரியபிள் என்ன

ஸோ நம்மளோட பேசிக் வேரியபுளில் என்டேரிங் வேரியபுள் போகிற தடவை என்ன வந்தது எஸ் டூ ஸோ அப்போ என்டேரிங் வேரியபிள் என்னது எஸ் டூ எஸ் ஒன்றும் இடத்துல எஸ் டூ இங்கே வந்து எக்ஸ் டூ ஸோ எஸ் எக்ஸ்டூக்கு மைனஸ் ஒன் எஸ் டூக்கு வந்து ஜீரோ ஓகேவா ஸோ இனி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் ஸோ என்டேரிங் வேரியபிள் வந்த இந்த ரோ வந்து கீ வேல்யூ கொண்டு டிவைட் பண்ணி எழுதிக்கணும் அப்படிதானா ஸோ வந்து ஸோ இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன் பை த்ரீ ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ கொண்டு த ஹோல் டேமை டிவைட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ பை மைனஸ் ஒன் பை த்ரீ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் ஒன் ஜீரோ மைனஸ் த்ரீ ஒன் ஒன் ஸோ ஓல்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம் ஸோ ஓல்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு ஸோ நமக்கு போகிற இடம் வந்து கீ வந்து இந்த இடத்துல வந்துச்சு சரியா ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ இதில் தான் நமக்கு கீயாக இருந்துச்சு ஸோ இந்த இதுக்கு நேராக வரக்கூடிய வேல்யூவும் ஒன் பை த்ரீ அப்படின்னு வரணும் ஸோ ஒன் பை த்ரீ வரணுன்னா எஸ் டூ பாருங்கள் ஸோ அப்போ என்ன இருக்குது நமக்கு 1 ஸோ அந்த ஹோல் டேமே ஒன் பை த்ரீ கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் ஸோ ஒன் பை த்ரீ கொண்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் இங்கே இருந்த இடத்துல ஒன் பை த்ரீ இங்கே ஜீரோ இங்கே வந்து நமக்கு என்ன வரும் மைனஸ் த்ரீ இருந்துச்சு ஸோ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும் மைனஸ் ஒன் இந்த இடத்துல ஒன் இருந்துச்சு ஸோ அதனால் ஒன் பை இங்கே ஒன்று இருந்தது ஒன் பை த்ரீ ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறனால நம்ம ஆட் பண்ணி அப்படியே எழுதிடலாம் டூ பை த்ரீ த்ரீ பை த்ரீ ஸோ டூ பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ த்ரீ பை த்ரீ நான் த்ரீ பை த்ரீ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஒன் ஸோ அப்போ இங்கே ஜீரோ ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஒன் இங்கே வந்து ஒன் ஸோ இங்கேயே வந்து அதே மாதிரி ஒன் ஓகேவா ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேலே காப்பி பண்ணிக்கலாம் ஒன் ஒன் மைனஸ் ஒன் 1. ஒன் ஓகே ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் ஓகே இப்போ இசை கேல்குலேட் பண்ணுங்க இங்கே மைனஸ் ஒன் இருக்கறனால மைனஸ் ஒன் கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும் ஸோ இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஓகே இசை மைனஸ் சிஜே நம்ம பார்க்கணும் ஸோ இசே மைனஸ் சிஜே பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது மைனஸ் த்ரீ இங்கே மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் த்ரீ அப்படிதானா ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் இது ரெண்டு ப்ளஸ் ஒன் ஆயிரும் அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு டூ ஓகேவா ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன் மேலே ஒரு மைனஸ் ஒன் ஸோ வந்து ஒரு ப்ளஸ் ஆகிடும் ஸோ அப்போ இங்கே வந்து ஜீரோ இங்கேயே வந்து ஒன் இந்த இடத்துல வந்து ஜீரோ ஸோ இல்லைங்க என்ன எல்லாமே இந்த சைடு பாருங்கள் எல்லாமே இங்கேயும் சரி இங்கேயும் சரி எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சி ஸோ எக்ஸ்பிஐ காலம் எப்போ பாசிட்டிவ் ஆகுது அதே மாதிரி இசர்ஜே மைனஸ் சிஜே காலமும் எப்போது பாசிட்டிவ் ஆகுது அது ஜீரோ அல்லது அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இதோட ஹைட்ரிஷனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஆப்டிமம் பேஸிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து கிடச்சாச்சு ஓகே ஸோ நம்ம அதை தான் எழுதியிருக்கோம் இசட் ஜே மைனஸ் சிஜே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்வல் ஸீரோ அதே மாதிரி எக்ஸ்பி வந்து கேட்டர் தேன் ஆர் ஈக்வல் டுரோ ஆயிட்டு ஸோ நமக்கு ஆப்டிமி பேசிக் விசிபிள் சொல்யூஷன் வந்து கிடச்சாச்சு இப்போ நம்ம சொல்யூஷன் காலத்தை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் ஒன் ஸோ இதுதான் நம்மளோட என்னது ஆன்சர் ஓகே ஸோ மைனஸ் ஒன் தான் நம்மளோட ஆன்சர் ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈக்வல் டு இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் நேராக என்ன சொல்யூஷனில் இருக்குது ஒன் ஸோ அப்போ எக்ஸ் டு ஒன் எக்ஸ் ஒன்றுக்கும் ஜோ ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம வெல்கம் இன்ஜின சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ